Hi, welcome to all. This is Sun Info Technology. So, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்துட்டீங்க அப்படினா ஒரு women empowerment video. ஓகேங்களா? So, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம Sun Info Technology subscribe பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நான் அதிக வீடியோஸ் வந்துட்டு போட முடியும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அந்த உமன் எம்பவர்மெண்ட் வீடியோ வந்துட்டு யார், அதாவது வந்துட்டு யார் வந்து ஸ்பான்சர் பண்ணுறா, யார் அவங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, ஸோ நம்ம பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா விஎம்வேர் அப்படிங்கிற ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங்கை, அதாவது வந்துட்டு விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி ப்ரொவைடரை பற்றி, ஒரு வெண்டரை பற்றி நம்ம பார்த்துருப்போம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க விஎம்வேருங்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இவங்க வந்துட்டு ஒன் ஆஃப் த வெரி வெரி ஃபேமஸ் விர்ச்சுவலைசேஷன் ப்ரொவைடிங் கம்பெனி. இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் த விர்ச்சுவலைசேஷன் கம்பெனி, இட் இஸ் ப்ரொவைடிங் த கிளவுட் கம்ப்யூட்டிங் ஆல்சோ. இவங்க வந்து விர்ச்சுவலைசேஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, கிளவுட் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது ஒன் ஆஃப் த வேர்ல்டு ஃபேமஸ் கம்பெனி ஃபார் த தீஸ் டூ டொமைன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த டாபிக், இப்போ உமன் எம்பவர்மெண்ட் டாபிக் எதுக்கு இந்த இடத்துல இவங்க எதுக்கு இவங்கள நான் சொல்ல வரேன் அப்படின்னா, விஎம் இன்க்ளூஷன் தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமிங் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க விஎம். ஓகே, விஎம்வேர் வந்துட்டு, ஸோ அது வந்துட்டு இது வரைக்கும் தமிழில் யாரும் போடலை. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த உமன்ஸ். ஓகே, ஸோ என்னென்ன ஃப்யூச்சர்லாம் இருக்குது இந்த விஎம் எம்பவர்மெண்ட், அதாவது இன்க்ளூஷன் தாராவில் வந்துட்டு என்னென்ன மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு நீங்கள் ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து 10 வருஷமாக நான் வந்து ஃபீல்டை விட்டு அவுட் ஸ்டேட்டட் ஆகிட்டேன். ஸோ நான் வந்துட்டு ஒரு ஐடி ஜாபுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும். ஓகே, செகண்ட் ஒன்று வந்துட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ நான் வந்துட்டு இப்போ வந்து காலேஜ் முடிச்சிருக்கேன். ஓகே, ஸோ நான் வந்துட்டு இப்போ வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே, ஐடி கம்பெனிக்குள்ளே போகணும் ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும். ஓகே, ஸோ நான் வந்துட்டு ஜாப் வந்து பிரேக் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நான் ஒரு 6 மந்த்தாக நான் எந்த ஜாப்லேயுமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும். ஓகே, ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு எம்எஸ்சி முடிச்சிருக்கலாம், எம்பிஏ முடிச்சிருக்கலாம், எம்சிஏ முடிச்சிருக்கலாம். ஓகே, நீங்கள் ஒரு மேரேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 இயர்ஸோ 5 இயர்ஸோ வந்துட்டு பிரேக் ஆகிருக்கலாம். உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, திருப்பி வந்துட்டு நான் வந்து ஐடி ஃபீல்டுக்குள்ளேயோ ஐடி ஃபீல்டு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கம்பெனிக்குள்ளேயோ உங்களால் உள்ளே போக முடியாது. ஓகே, ஸோ நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்கா, சர்டிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்பாங்க. ஓகே, ஸோ அதை இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரேக் டவுன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இந்த சைட்குள்ளே போனோம்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக அவங்க என்ன சொல்ல வர்றாங்கங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இதான் அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இது வந்துட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் த உமன் ப்ரோக்ராமிங். ஓகே, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு லேடிஸ்க்காக, அதாவது வந்துட்டு அவங்க உமனை வந்து எம்பவர்மெண்ட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த தாராங்கிற, அதாவது விஎம் இன்க்ளூஷன் தாராங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இவங்களே போட்டிருக்காங்க பாருங்கள், கேரியர் ஆஃப்டர் டு பிரேக் வித் விஎம் இன்க்ளூஷன் தாரா ரிட்டர்ன். ஓகே, ஸோ நீங்கள் திருப்பி வந்துட்டு நீங்கள் உங்கள் ஜாப் கெரியருக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ஒன் ஆஃப் த வெரி பிக் பிளாட்ஃபார்மாக அவங்க வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது? ஓகே, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஒரு 4 க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒன்லி ஃபார் உமன், உமன் மட்டும்தான் இது எலிஜிபிள். இதில் 2வது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, நீங்கள் இந்தியனாக இருக்கணும். ஓகே, எனி இந்தியன் உமன். ஓகே, இது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூஎஸில் இருக்கலாம், யூகேயில் இருக்கலாம், அவங்க இந்த சர்டிஃபிகேஷனை நீங்கள் தமிழில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு அங்கே, அதாவது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு, நீங்கள் அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்க கூடாது. ஓகே, நீங்கள் ஜஸ்ட் எக்ஸாம்பிள், நீங்கள் அங்கே போய் இருந்திருக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் இல்லாமல் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகே, ஸோ இவங்க எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6 மந்த்து மோர் எலிஜிபிலிட்டி டு த ப்ரோக்ராம். ஓகே, ஸோ ஸோ எனி உமன் ஹூ ஆர் கம்ப்ளீட்டட் இன் த கிராஜுவேஷன். இது வந்துட்டு இப்போ நீங்கள் கிராஜுவேஷன் அப்படிங்கிறத முடிச்சிருந்தாலே போதும்.
ஓகே. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா அவங்க போதும். இதில் வந்துட்டு நீங்கள் பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி ஐடி அந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா வைக்கல. எந்த க்ரைட்டீரியா வேணாலும் நீங்கள் இருக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஏ தமிழ் முடிச்சிருக்கேன், பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கேன், நான் வந்து ஒரு ஐடி ஃபீல்டுக்குள்ளே ஒரு உமனாக இருக்கிறேன், வர முடியுமானா? வர முடியும். என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வந்துட்டு இதில் வந்து வெரி கிராஜுவேஷன் லெவல் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எனி கிராஜுவேஷன் ஃபார் அப்ளிகபிள். ஓகே, இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியன் சிட்டிசன்ஸ் ஒன்லி ஃபார் எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ எனக்கு இன்னும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த எஃப்யூகிஏல போயிட்டு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஃப்ரீக்வன்ட்லி ஆக்ஸுடு கொஸ்டின்ஸில் வந்துட்டு உங்கள் டீட்டெயில்டாக என்னென்ன இருக்குங்கிறத நீங்களே தெளிவாக அதில் போட்டிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கலாம் என்னென்ன மாதிரி சர்டிஃபிகேஷன் வந்துட்டு அவங்க ட்ரைனிங் பண்ணுறாங்க. ப்ரொவைடிங் சர்டிஃபிகேஷன் பார்ட்டிசிபிகேஷனுக்கு கீழே லாஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸும் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். ஸோ டியூரேஷன் ஆஃப் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் லெவல்ஸு, ஓகே, ஸோ இதில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ ஸோ என்ன மாதிரி ட்ரைனிங் க்ரைட்டீரியா நீங்கள் கெடுப்பீங்க? நீங்கள் கேட்கலாம், சார் நான் என்ன மாதிரி டெக்னாலஜிலாம் படிக்கலாம், என்னென்ன டெக்னாலஜிலாம் அவங்க எங்களுக்கு கற்று தருவாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள், டேட்டா சென்டர், நெட்வொர்க்கிங், கிளவுட் கம்ப்யூட்டிங், மொபைலபிலிட்டி, டெக்னாலஜி. ஸோ இது ரிலேட்டடாக தான் இந்த சர்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டாம், எந்த சர்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்க என்ன ஏதுங்கிறது நீங்கள் எதுவும் வந்து குழப்பிக்க வேண்டாம். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே போயிட்டு நீங்கள் என்ரோல்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு இதில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த டீட்டெயிலில் வந்துட்டு இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த க்ரைட்டீரியாவில் இருக்கீங்க, என்ன ஏதுங்கிற டீட்டெயில் இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், பர்சனல் இன்ஃபர்மேஷன், காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன், ப்ரொஃபஷனல் இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இருக்காது. ஓகே, ஜஸ்ட்டு உங்களுடைய டீட்டெயில் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா போதும், வேறு ஒன்றும் கிடையாது. யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த திஸ் ப்ரோக்ராம், விஎம்வேர் இன்க்ளூஷன் தாரா ப்ரோக்ராமுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது வந்து இப்போது நிறைய பேர் வந்து கேட்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் வீடியோ வந்து இதை ப்ளே பண்ண முடியாது. ஓகே, ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறவங்களுக்கு வந்துட்டு இந்த சைட்டு வந்துட்டு கண்டிப்பாக உமன்ஸுக்கு, எஸ்பெஷலி ஃபார் உமன்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் கொலீக்ஸுக்கு, உங்கள் யார் யாரெல்லாம் கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் ஆகும் நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கொரீஸ் இருக்குது, வேறு ரிலேட்டடாக ஏதாவது வேணும் அப்படின்னீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கீழே நான் கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு கொரீஸ் இருக்குது அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சேட் பண்ணி டவுட்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.